Hello friends, welcome to Samayal Drizzles. நீங்க செய்யற சக்கரை பொங்கல் கோவில் பிரசாதம் மாதிரி செம டேஸ்டியா இருக்கணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ள இருக்கிற சீக்ரெட் டிப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை எண்டு வர பாருங்க. சக்கரை பொங்கல்னால் எப்போவுமே பச்சரிசி தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சக்கரை பொங்கலுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். மார்கழி மாதத்தில் அய்யனார் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு நம்ம வீட்டில் அம்மா தான் பிரசாதம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களோட சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கப் பச்சரிசிக்கு 2 டேபிள்ஸ்பூன் பயத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பயத்தம்பருப்பு ரெடியானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியில் சேர்த்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதே மெத்தட்லேயே நீங்கள் ஓப்பன் பாட்டிலையும் செய்யலாம். எடுத்துக்கிட்ட 1 கப்பு பச்சரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சக்கரை பொங்கல்ங்கிறதுனால கொஞ்சம் குழைய தான் இருக்கணும். அதனால் 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சக்கரை பொங்கலோட இனிப்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டுட்டு 5 விசில் வர விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு அச்சு வெள்ளமும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணுங்க. நான் இன்றைக்கி உருண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன். நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கிற உருண்டை வெள்ளமாக பார்த்து எடுத்திருக்கேன். அச்சு வெள்ளமாக இருந்தாலும் அதில் நல்லா ப்ரௌனாக இருக்கிற வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் ஃபுல்லாக வெள்ளம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் இறங்கட்டும். நகர்த்தி வச்சுட்டு சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்குவோம். அச்சு வெள்ளத்தை காய்ச்சணுன்னா வெள்ளம் கரைஞ்ச மட்டும் பார்த்தாது, இந்த மாதிரி கொதித்து பொங்கி வரணும். அது வர வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வெள்ளத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கலும் அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பல பலன்னு ஷைனிங்காக இருக்கும். இந்த சக்கரை பொங்கலுக்கு 1/2 கப்பு நெய் சேர்க்க போகிறோம். அதில் 1/2 கப்பு நெய் சேர்த்து 1/2 கப்பு முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆனதும் கொஞ்சம் 1/2 கப்பு திராட்சையை சேர்த்து கொஞ்சம் பெருசானதும் எடுத்துருங்க. இப்போ குக்கரோட ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அழுத்தமான கரண்டியை வச்சு நல்லா மசிச்சது மாதிரி கலந்து விடுங்க. நம்ம செய்ய போகிற பொங்கல் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கணும்னா இந்த டைமில் 1/4 கப்பு நெய்யை சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாக வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. எல்லா பாகையும் சேர்க்கணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே பொங்கலை ஓப்பன் பாட்டிலையும் குக் பண்ணலாம். பொங்கல் வெந்து வந்த பிறகு வெள்ளத்தை அப்படியே சேர்க்காம வெள்ளத்தை பாகு காய்ச்சிட்டு சேர்த்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த பொங்கலை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு இன்னும் சூப்பர் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு 2 இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வெள்ளைப்பாக சேர்த்து கலரிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலுக்கு சூப்பர் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு இந்த கிராம்பு. இந்த கிராம்பு பொங்கலோட ஃப்ளேவரை ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பொங்கலோட ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கறதுக்கு 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து காஞ்ச இஞ்சியோட பவுடர். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1-5 நிமிஷம் வர கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். குக்கானதும் 1-5 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க. பிறகு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தமாக இருக்கும். இதே மாதிரியே சக்கரை பொங்கல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு 1 லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Healthy and simple recipe ka subscribe Samayal Drizzles.